இந்த குறும்படத்தோட கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஷெரினா எவிக்டா வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்களோட தலைவனை எடுத்து வச்சு ஷிவின் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கதிரவன் உள்ள பூந்து இல்ல அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு வாலண்டியரை வாங்கியிருக்காரு. எல்லாரும் கதிரவனை கலாய்க்கிற மாதிரி உங்க தலைவன் ஏன் ஷெரினா பெட்டுக்கு போச்சு அப்படின்னு கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க. அங்க போவே இல்லைங்க, நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நான் எடுத்து போச்சேன் என் பெட்ல. இப்படி நம்ம கதிரவன் கலாய் வாங்கிட்டு இருந்த டைம்ல தான் விக்ரமனும் அமுதவனனும் பக்கத்துல பெட்ல உட்காந்து இதை பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா கேமரா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகி ரக்ஷிதாவும் ராபர்ட் மாஸ்டர் பேசுறத கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எடிட்டர் அதான் போட்டு காமிச்சாரு. இந்த டைம்ல விக்ரமன் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டதாகவும், அமுதவாணன் வந்து யாரு கதிரவன் பேசுறத கேட்டீங்களா அப்படின்னதுக்கு, இல்ல இல்ல நான் ரக்ஷிதாவை தான் கேட்டேன்னு சொன்னதாகவும், இப்ப இல்ல இல்ல நான் கதிரவனை தான் சொன்னதுன்னு மாத்தி பேசுறதுதான் சண்டை ஓடிட்டு இருக்கு. போய் நான் வந்து கேட்ட கதிரான இல்லங்க, அங்க பாருங்க மாஸ்டர் லக்ஷ்மன் பேசாம சொன்னீங்க. இதுல ரெண்டு பேத்துல யார் பேசுறது உண்மைன்னு ஒரு குறும்படம் போட்டு கண்டுபிடிக்கலன்னா கேமராமேன் கிட்டே அந்த போட்டேஜ் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல ராபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதாவும் என்ன பேசுறாங்கிறதுலாம் ஆர்வமா இருந்துச்சு எல்லா கேமராவும். ஆனா விக்ரமன் பேசுறது பொய்ங்கிறதுக்கு என்கிட்ட சில ப்ரூஃப் இருக்கு. இவர் இல்லைங்க அங்க கதிரவன் இருந்தாங்க, அந்த மேட்டர் தான் கிடையாது. ஏன் அமுதவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை பொய்ன்னு சொல்றாருன்னா, கதிரவன் மைனா எல்லாரும் தலவானியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கிறது விக்ரமனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவரும் அந்த கான்வர்சேஷன்ல என்ன பேசுறாங்க போடுங்க. என்னால தாங்க முடியாதா? கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா